டு அவர் சேனல் டுடே பைபிள் வேர்ஸ் இன் தமிழ். இன்றைய வசனம் ஏசாயா 61:10. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, நம்முடைய ஆண்டவரும் இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். துக்கத்திலிருந்து நம்மை மீட்டெடுத்து தமக்குள் பெரிய நம்பிக்கையை காண செய்யும் வல்லமை தேவனுக்கு உண்டு. இன்றைக்குரிய கர்த்தருக்குள் பூரிப்பாய் மகிழுகிறேன். என் தேவனுக்குள் என் ஆத்துமா களி கூர்ந்திருக்கிறது. அவர் இரட்சிப்பின் வஸ்திரங்களை எனக்கு உடுத்தி நீதியின் சால்வையை எனக்கு தரித்தார் என்ற வாக்குத்தத்தின் மூலம் தேவன் நமக்கு நம்பிக்கை அளிக்கிறார். இது எத்தனை அருமையான ஓர் ஆசீர்வாதம். சில நேரங்களிலே எனக்கு சரியான ஆடை இல்லையே, வாங்குவதற்கு கையில் பணமில்லையே என்றெல்லாம் கவலைப்படுகிறோம் அல்லவா? தேவாதி தேவன் இரட்சிப்பின் வஸ்திரத்தையும் நீதியின் சால்வையையும் நமக்கு கொடுக்கிறார். இது எவ்வளவு இன்பமான வாழ்க்கை! முதலாவது இந்த அனுபவத்தை ஆண்டவரிடம் கேட்டு பெற்றுக்கொள்வோம். மற்ற தேவைகளை அவர் நிச்சயமாக கூட்டி கொடுப்பார். என் தேவன் தம்முடைய ஐஸ்வர்யத்தின்படி உங்கள் குறைவையெல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் மகிமையிலே நிறைவாக்குவார். இன்றைய வசனம் கூறுகிறபடி புதிய வஸ்திரத்தினால் ஆண்டவர் உங்களை பூரிப்பாய் மகிழச் செய்வார். உங்கள் பழைய வஸ்திரங்கள் மாற்றப்படுகின்றன. ஓர் ஆடை விற்பனை நிலையத்தினுள் நீங்கள் செல்வதாக நினைத்து கொள்ளுங்கள். ஒரு சிறப்பு நிகழ்வுக்காக நீங்கள் புத்தாடை ஒன்றை வாங்குகிறீர்கள். அதை அணிந்ததுமே அந்தஸ்தும் முக்கியத்துவமும் வாய்ந்த கனவான் போல உணர்வீர்கள். அதற்கு முன்னர் நீங்கள் எப்படி உணர்ந்தீர்கள் என்பது பொருட்டல்ல. ஆனால் புதிய ஆடையை அணிந்ததுமே எல்லாம் மாறிப்போகிறது. புதிய ஆடையானது உங்கள் அடையாளத்தை, உங்கள் எண்ணங்களை, உங்கள் உணர்வுகளை மாற்றுகிறது. ஆகவேதான் தேவன் நான் உன்னுடைய வஸ்திரங்களை மாற்றுகிறேன் என்று கூறுகிறார். உங்கள் பழைய ஆடைகள் துர்நாற்றம் வீசலாம். துக்கங்களையும் சோர்வாக்கும் எண்ணங்களையும் அவை சுமந்து கொண்டிருக்கலாம். ஆனால் தேவன் அவற்றை மாற்றுகிறார். ஒரு ஊழியர் தன்னுடைய ஊழியத்தோடு கூட உலக வேலையையும் பார்த்து வந்தார். தன் சம்பள பணத்தையெல்லாம் ஊழியத்திற்கென்று செலவழித்து விடுவார். அது நிமித்தம் அவருக்கு பணம் பற்றாக்குறை. குடும்பத்தை நடத்த எண்ணி எண்ணி செலவழிக்க வேண்டிய சூழ்நிலை. மனைவியும் ஆண்டவரை நேசித்தபடியினால் சந்தோஷமாகவே அந்த குறைவுகளின் மத்தியிலும் குடும்ப வாழ்க்கை போய்கொண்டிருந்தது. ஒரு நாள் அலுவலகம் செல்ல ஆயத்தமாகிக் கொண்டிருந்த போது தன்னுடைய சாக்ஸ் ஓட்டை இருப்பதை கண்டார். தன் மனதிற்குள், ஆண்டவரே, இன்னும் எத்தனை நாளைக்கு இந்த பாடு? எனக்கு ஒரு நல்ல சாக்ஸ் வாங்க பணம் கொடுக்க கூடாதா என்று சலித்து கொண்டார். அன்று மாலை அவரை பார்க்க ஒருவர் வந்தார். அவர் ஆஸ்திரேலியா நாட்டிலிருந்து ஒரு நண்பரை, முன்பு நான் உங்கள் வீட்டிற்கு ஜபத்திற்காக அழைத்து வந்தது உங்களுக்கு ஞாபகம் இருக்கிறதா? அவர் ஒரு பார்சலில் உங்களுக்கும் எனக்கும் 2 சாக்ஸ் அனுப்பியிருக்கிறார். இதோ உங்களுடையது என்று அவர் கையில் ஒரு ஜோடி சாக்ஸை கொடுத்தார். அந்த ஊழியரின் கண்களில் ஆனந்த கண்ணீர் பெருகியது. ஆண்டவருடைய அன்பை பாருங்கள். தம்முடைய பிள்ளைகளுக்கு இரட்சிப்பின் வஸ்திரத்தையும் நீதியின் சால்வையையும் தரிப்பித்து அழகு பார்ப்பதோடு அவர்களுடைய தேவைகளையும் அவர்கள் விரும்பும் பொழுது கொடுத்து ஆசிர்வதிப்பது எத்தனை அருமையாயிருக்கிறதல்லவா? சிறிய விஷயம்தானே என்று நினைக்கிறோம். ஆனால் அதிலும் ஆண்டவருடைய அன்பு எவ்வளவு பெரிதாயிருக்கிறது. இன்றைக்கு நீங்களும் கூட மேற்கண்ட வசனத்தின்படி உங்களுக்கு இரட்சிப்பின் வஸ்திரத்தையும் நீதியின் சால்வையையும் தருவதோடு உங்கள் அனைத்து தேவைகளையும் அவர் அருளப்போகிறார்
என்று விசுவாசித்து அவருக்கு நன்றி செலுத்துங்கள். உலக இன்பங்களை நாடி தன் தந்தையை விட்டு சென்ற ஓர் இளைஞனை குறித்து இயேசு ஓர் ஓமையை கூறியுள்ளார். இறுதியில் அவன் தன்னிடம் இருந்த ஆஸ்திகள் பணம் எல்லாவற்றையும் இழந்து பன்றி மேய்க்கிறவனாக மாறினான். எல்லாம் அழுக்காக மாறிய நிலையில் உயிர் பிழைப்பதற்காக பன்றிகளின் உணவை சாப்பிட வேண்டிய நிலைக்கு தள்ளப்பட்டான். துர்பாக்கியமான நிலையில் தன் தந்தையிடம் திரும்பி தன்னை ஒரு வேலைக்காரனாக சேர்த்து கொள்ளும்படி கேட்க தீர்மானித்தான். ஆனாலும் அவன் தந்தை அவன் வருவதை கண்டதும் ஓடி வந்து அவனை முத்தமிட்டார். அவன் அணிந்திருந்த அழுக்கு வஸ்திரங்களை களைந்து புதிய ஆடையை உடுத்துவிக்கவும் தன் மகனுக்கு ஏற்ற கௌரவமான சால்வையை அணிவிக்கவும் வேலைக்காரர்களுக்கு உத்தரவு கொடுத்தார். அந்த ராஜரீகமான ஆடைகள் மகனின் அடையாளத்தை மாற்றி தந்தையின் மகனுக்குரிய தோற்றத்தை அவனுக்கு அளித்தன. பிரியமானவர்களே, ஆண்டவர் இன்றைக்கு உங்களுக்கு இரட்சிப்பின் புதிய வஸ்திரத்தை கொடுக்கிறார். அதை நீங்கள் அணிந்து கொள்ளும் போது கர்த்தருக்குள் பூரண சந்தோஷத்தை அனுபவிப்பீர்கள். அவர் தாமே தமது இரட்சிப்பை உங்களுக்கு உடுத்துவிப்பார். நித்திய காலமாய் அது உங்களுக்குரியதாக இருக்கும். அதை பெற்றுக்கொள்ள விரும்புகிறீர்களா? ஜெபம். அன்பின் ஆண்டவரே, உம்முடைய அன்பு எவ்வளவு பெரியது! நீர் கொடுத்திருக்கிற இரட்சிப்பின் வஸ்திரத்திற்காக, நீதியின் சால்வைக்காக உமக்கு நன்றி. இதன் மேன்மையை இன்று முதல் உணர்ந்து உம்மை உறுதியாய் பற்றிக் கொள்கிறேன். உம்முடைய இரட்சிப்பின் வஸ்திரத்தை எனக்கு உடுத்துவிப்பதினால் உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன். அதனால் என்னுடைய எல்லா பாவங்களும் துக்கங்களும் சாபங்களும் மறைந்து நான் புதிதாகிறேன். உம்முடைய சமூகத்தின் சொல்லி முடியாத சந்தோஷத்தால் நிரம்புகிறேன். உம்முடைய பிள்ளை என்ற புதிய அடையாளத்தை எனக்கு தருவதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறேன். என் வாழ்க்கையை மறுரூபப்படுத்தி உம்முடைய விசேஷித்த பிள்ளையாக என்னை மாற்றுவதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். நீர் கொடுக்கும் இந்த புதிய ஆரம்பத்திற்காகவும் என் உள்ள நீர் கொடுக்கும் சந்தோஷத்திற்காகவும் உமக்கு நன்றி. ஸ்தோத்திரத்தோடு இந்த ராஜரீக வஸ்திரத்தை பெற்றுக் கொள்கிறேன். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமேன். தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக, ஆமேன்.